தமிழக ஆளுநரை திரும்பப் பெற தமிழ்நாட்டு மக்களிடம் 50 லட்சம் கையெழுத்துக்கள் பெற்று அதனை குடியரசுத் தலைவரிடம் கொண்டு ஒப்படைத்தோம். மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 115வது பிறந்தநாள் விழா மாநாட்டு எழுச்சியோடு நடைபெற்றது என்பதோடு கடல் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மக்கள் கடல் போல் திரண்டனர். அது ஊடகங்களிலும் ஏடுகளிலும் அந்த அளவுக்கு அங்கு வந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் கூட அங்கு வந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு வியந்து போனார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 80% முடிவடைந்திருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் நிதி திரட்டும் பணியை கழகம் தொடங்கியிருக்கிறது. போன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இவ்வளவு நிதி கொடுப்பது என்று அறிவித்திருக்கின்றார்கள். 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கடந்த 9.5 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு ஜனநாயக விரோதமாகவே செயல்பட்டு வருகின்றது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க RSS திட்டப்படி நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை சிதைத்து வரும் பாஜக அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியில் குவித்து கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறது. நாடு சுதந்திரம் பெற்ற போது காஷ்மீரத்து மன்னர் ஹரிசிங் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடு கையொப்பமிட்டு போட்ட ஒப்பந்தத்தின்படி பின்னால் பொது வாக்கெடுப்பு நடத்துவது காஷ்மீர் யாரோடு இருப்பது என்று முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே பாகிஸ்தான் படைகள் இருக்கின்றன. இந்தியா கைப்பற்றியிருந்த பகுதிகளை அது இந்தியாவினுடைய காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவினை அடியோடு அகற்றி கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை மோசடியை மத்திய சர்க்கார் காஷ்மீர் பிரச்சனையிலே செய்கிறார். மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொரு தேசிய இனங்களின் தனித்தனி இன, மொழி, பண்பாட்டு அடையாளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவிலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை காக்க முடியுமா? எதிர்காலத்திலே இந்த மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த உள்ள கட்சியை உருவாக்கியோம். அநேகமாக நெருடல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாராளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 146 எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு சட்ட மசோதாக்களை ஒவ்வொரு நிமிடத்திலேயே அதை நிறைவேற்றி இதுவரை இந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவிலே நடந்ததில்லை. ஆனால் சுதந்திர இந்தியாவில் நெருக்கடி நிலையை விட மோசமான சட்டங்களை கொண்டு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிற இந்த நேரத்தில் இந்த பாஜக அரசை, நரேந்திர மோடி அரசை ஆட்சிப்படத்திலிருந்து நிச்சய மக்கள் தூக்கி எறிவார்கள். எதிர்க்கட்சிகள் உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் மக்கள் சக்தியை திரட்டும், பாஜகவை தோற்கடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கே தமிழ்நாட்டில் அருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இதை பின்பற்ற வேண்டும் என்று பல மாநிலங்கள் முனைகின்றன. ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து வானளாவிய அதிகாரங்களை கொண்டவரை போல செயல்பட்டு வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் மரபுகளை மீறி செயல்பட்டு வரும் ஆளுநர் இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது கண்டனத்துக்குரியது. சனாதன தர்மம்தான் இந்தியாவை வழிநடத்துகிறது என்று ஆளுநர் பேசி வருவது சரியல்ல. திருவள்ளுவருக்கும் வடலூர் வள்ளலாருக்கும் சனாதன சாயம் பூசுகிறார். உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பின்பும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். உச்சநீதிமன்றம் கூறியவாறு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்திருக்கிறார்.
இதன் பிறகாவது ஆளுநர் தன் கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். கடந்த டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயலில் பெய்த பெருமழையால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களும் அதனை அடுத்து தென் மாவட்டங்களும் வரலாறு காணாத பேய்மழை பெருவெள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய சேதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய பயிர்கள் அழிந்துவிட்டன. இவ்வளவு பெரிய பேரிடர் இதுவரை வந்ததில்லை. டிசம்பர் 19 தேதி டெல்லியில் பிரதமரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள நிரந்தர தீர்வு காண ரூபாய் 21,600 கோடி தேவை என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் ஒன்றிய அரசோ மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய இயற்கை பேரிடர் நிதி ரூபாய் 450 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இது போதுமானதல்ல. உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கும் நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்துள்ள கோரிக்கைப்படி இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அள்ளி வழங்கியுள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி தருகிறது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடியை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வெறும் 2,900 கோடி தான் ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2015 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு ஒன்றிய அரசு நிதியுதவி பற்றி விளக்கமாக கூறியுள்ளார். 2015 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சேதங்களுக்கு ஒன்றிய அரசிடம் 1,27,000 கோடி தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் மோடி அரசு வழங்கியதோ 4.6% மட்டுமே, அதாவது 5,800 கோடி மட்டுமே. ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இறக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் உயிரை பறித்தது. இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே கோஷ்டிகள் பிரிஞ்சால் மோதிக்கிட்டே இருப்பாங்க, சந்தர்ப்பம் வரும்போது ஒன்றாயிடுவாங்க. இது கூட்டணி, பல கட்சிகள் சேர்ந்த கூட்டணி. இதில் பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்றது. நான் 4 கூட்டங்களிலே கலந்து கொண்டேன். பெரிய அளவுக்கு கருத்து மோதல்களோ எதுவும் இல்லை. ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே முழுமையாக பேச ஆரம்பித்தவுடன் முதல் எதிர்ப்பு குரல் நான் எழுப்பினேன். வி ஆர் அட் ஏ லாஸ், வி ஆர் இன் டார்க்னஸ் என்று நான் சொன்னேன். டிஆர் பாலு அவர்களும் அதனை எதிர்த்தார்கள். கூட்டத்திலே பெரும்பாலோர் எங்கள் கருத்துக்குத்தான் ஆதரவாக இருந்தார்கள். இது அந்த கூட்டத்திலே கண்டேன். இனி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது நரேந்திர மோடி அரசு, பாஜக ஒன்றிய அரசு இனி திரும்ப வரக்கூடாது என்ற முடிவிலே உறுதியாக இருப்பதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புகிறேன். அதான் நான் வாசித்தேன், அதான் சொன்னேன். இங்கே பேரிடர்னு அறிவிக்கிறதுலேயே எந்தெந்த மாநிலங்களுக்கு அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, நமக்கு கிள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்களே கொடுத்தது அதுக்காகத்தான். மேற்கு மாநிலங்களையும் ஒரு கணிசமான ஒரு குறைந்தபட்ச ஒரு 100 தொகுதியை வின் பண்ண பட்சத்துல தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த லெவலை எட்டி பிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் நடந்துடும்.
முதல் முதலாக இவ்வளவு அராஜக மனப்பான்மையோடு ஜனநாயகத்தையே ஆணிவேரோடு கிள்ளி எறிகின்ற வேலையிலே ஒன்றிய அரசு பாஜக அரசு ஈடுபட்டிருப்பதனால் இதுவே எங்கள் கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு ஒரே கருத்திலே போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்திய கூட்டணி பிரதமர் வேட்பாளர் அறிவித்து எலெக்ஷனை, அது சொல்ல முடியாது. அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சு எல்லா இடங்களையும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அதை பற்றி என்ன செய்கிறது, தேர்தல் முடிஞ்சு அறிவிக்கிறதா என்னங்கிறது அந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்க முடியும். அங்கே கேட்டாங்க, பம்பாயிலையும் கேட்டாங்க, பெங்களூர்லேயும் கேட்டாங்க, இதே பதிலத்தான் தலைவர்கள் சொன்னாங்க. இப்போ கிடைச்சிருக்கிற தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே மிக குறைந்த அளவில் தான் வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்றுருக்காங்க. அது பெரிய அளவில் பெரிய மெஜாரிட்டி ஒன்று அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மூணு மாநிலங்கள்லேயுமே கூட ஓட்டு வித்தியாசம் வந்து ரொம்ப குறைவு. 2024 வந்து இப்போ தேர்தல் ஆண்டு, ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக இருக்காரு. மூன்று மாநில தேர்தலில் கூட சமீபத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு இந்த தேர்தல் எவ்வளவு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி இதை சவாலாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு எதிர்ப்பான மாநிலங்களும் இருக்க, அதுக்கு எதிர்ப்பான மாநிலங்களும் இருக்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவோடு பாஜக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கின்ற விளம்பரம் ரொம்ப அதிகம். அதை பார்த்தா பெருசாக பாஜக வளர்ந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்மான் கரடு என்று கலைஞர் கல்கி அவர்கள் சொன்னதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறதே தவிர, ஒவ்வொரு கோயிலையும் போகிறது, அந்த கோயிலில் விழா நடக்கிற அன்னைக்கு அங்கே போய் வெளியில் உடைய படிவங்களை வச்சுக்கிறது, அது மாதிரி கோயில்களை காட்டி இந்து மதத்தை காட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் அது மாதிரி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அது எப்பயுமே எல்லா காலத்திலையுமே கோயில்களுக்கு போகிறது, பக்தி வழியில் நடக்கிறது எப்பயுமே ஏற்பட்டது தான். இதனாலே இப்போது பிஜேபிக்கு பெரிய ஒரு ஆதரவு வந்துருச்சுன்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் புதுவையும் சேர்த்து 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். அது வந்து கூட்டணி தலைமை தான் சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. நான் அதை பற்றி எந்த கருத்துன்னு சொல்ல மாட்டேன். டிஜிட்டல் மயத்தில் உலகம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பலம் நினைக்கிறீங்களா, பலவீனமும் நினைக்கிறீங்க? பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். உங்களுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன், பார்த்தா தெரியலையா? உங்களுடைய பேச்சை பார்த்து வளர்ந்த கூட்டம் அதிகம், நிறைய ஆயிரக்கணக்கான பேச்சுக்களை பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பதிவு பண்ண பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ஒளிநாடாவுக்கு கொண்டு வர்றதுக்கும் புத்தகமாக போடுறதுக்கும் நிறைய வேலை இருக்குது. கிட்டத்தட்ட 3500 பேச்சு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இத்தனை கட்சி சேர்ந்த பிறகு அதில் ஒன்று ரெண்டு கருத்துக்கள் எதிர்பார்த்தான் வரும், அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் சனாதனம் குறித்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் கூட்டணி எல்லாரும் பேசுறீங்க, ஆனால் இந்தியா கூட்டணியில் தேசியில வட மாநிலங்களில் ஒரு பின்னடைவாக பார்க்குற மாதிரி ஒரு சூழலாக தான் இருக்குது. அந்த மாதிரி பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க, தமிழ்நாட்டை பார்த்து அங்கே எதிர்ப்பு உருவாயிருச்சுன்னு. அது மாதிரி இல்லை, அது திரும்ப மோடி வந்துடக்கூடாது, வந்தால் கௌரி லங்கேஷையும் கல்புர்கியையும் க
கர்நாடக மாநிலத்திலே கொலை செய்தார்கள். நரேந்திர தபோல்கர் அங்கே மராட்டியத்திலே கொலை செய்யப்பட்டார். தாத்ரியிலே முகமது அக்தலக் அடித்து கொல்லப்பட்டார். இந்த மாதிரி கை ரிவால்வர் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான பிஜேபி தலைவி, நான் இப்படித்தான் சுடுவேன், மகாத்மா காந்தியையும் இப்படித்தான் சுட்டாங்க, நான் இப்படித்தான் சுடுவேன், மேடையிலேயே ரிவால்வர் எடுத்து காட்டினாங்க. இந்த அளவுக்கு வெறி பிடித்து போன கூட்டத்தை மக்கள் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற போது அதுவே எதிர்ப்பாக மாறும். தமிழ்நாட்டில் புதுவை சேர்த்து 40 தொகுதியும் வெற்றி பெறுவோம்னு சொல்லுங்க. இங்கே இருக்க இந்த புயல் வெள்ளம் பாதிப்பு இதெல்லாம் தேர்தலில் கொஞ்சம் எதிரொலிக்குமா, ஒரு செட்பேக் கூட்டு வருமா இந்த கூட்டணிக்கு? இந்த புயல் வெள்ளத்தை இந்த அரசு கையாண்ட விதமும் அதை எதிர்கொண்ட விதமும், இதற்கு முன்பு 2015 அப்பொழுது இருந்த அதிமுக அரசு எதிர்கொண்ட விதமும் மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள். தளபதி ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு முடிந்த அளவுக்கு சக்திக்கு மீறி எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணம் தந்து வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறார்கள். நேரடியாக அமைச்சர்கள் செல்கிறார்கள், முதலமைச்சர் நேரடியாக செல்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இந்த அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்தால் வரவேற்பு உள்ள கருத்தை வந்து அதிமுக தலைவர் சொல்கிறாங்க. உங்கள் கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. யார் அந்த தலைவர்? ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர். இல்லை, அவர் அப்படியெல்லாம் சொல்லலையே. ஜெயக்குமார் நல்ல திறமையாக பதில் சொல்லக்கூடியவர். அவர் இந்த மாதிரி கூட்டணி வரும்னு சொல்லலை. இல்லை இல்லை, அந்த அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த பேச்சுக்கு யாரும் இடம் கொடுக்கறதும் இல்லை. அவங்களும் போடுறது இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அப்படி இருந்தால் தான் இந்நேரம் பெரிய சூறாவளி அடித்த மாதிரி பத்திரிகைகள் 8 போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே. அது முந்தி துப்பாக்கிச்சூடு நடந்தது. அது அன்றைக்கு நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஆனால் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த குண்டு வைத்து தகர்க்கவும் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் வந்த அந்த ராஜக பேர்வழிகளை எல்லாம் தீர்த்து கட்டி பாராளுமன்றத்தை பாதுகாத்தார்கள். இல்லை, அது வந்து என்ன கொடி என்ன பொடி அது எதில் தயார் பண்ணதுன்னு இன்னும் முடிவல்லையே. அதை பற்றிய ஆராய்ச்சியிலேயே ஒரு முடிவு யாரும் சொல்லலையே. அவங்க சொல்லியிருக்காங்களே பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும். உயிர்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நீட்டை எதிர்த்து தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு பிறகும் மனிதாபிமானத்தோடு நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தான் நான் கேட்டுக்கொள்வேன். அதாவது வாக்குச்சீட்டு முறை தான் அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த மிஷின் தயார் பண்ணுற ஜப்பான், இவிஎம் தயார் பண்ணுற ஜப்பான்லேயே அவன் வாக்குச்சீட்டு முறை தான் வச்சுருக்கிறான். ஆக உலகிலே பெரிய ஜனநாயக நாடுகளில் எல்லாம் இந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கிற போது இந்த இவிஎம் இந்த எலக்ட்ரானிக்கு இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கே அதில் எளிதாக தவறு செய்ய முடியும்னு சொல்லி அதில் அந்த துறையிலே விற்பனராக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இதில் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்று. அது இன்னும் ஆய்வுக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் இவங்க அதுக்குள்ளே எல்லாம் மாற்ற மாட்டாங்க. மக்கள் தொகை குறையாக இருக்கிற நாட்டிலையும் அதை இப்போ வாக்குச்சீட்டு முறை தான், அதிக அளவு இருக்கிற நாட்டிலையுமே வாக்குச்சீட்டு முறை தான். இதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறையில் இந்தியாவில் தேர்தல் நடத்தலையா நம்ம? மசோதாக்கள்
சந்திச்சிருக்காங்க, சுமூகமான சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் என்னங்கிறத பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். அது அந்த விவசாயிக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம். விவசாயிகளுக்கு மத்திய அரசு மாநில அரசு கவனமாக இருந்தாலும் கூட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விவசாயிகளினுடைய நம்பிக்கையை நாசமாக்குகிற அளவில் தான் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அது நீங்கள் அமலாக்கத்துறையை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதே வந்து மிரட்டுறதுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐபி எல்லாமே வந்து உளவு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பயமுறுத்துவதற்கு, பத்திரிகைகளை பயமுறுத்துவதற்கு, இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் போக்கில் தானே போய்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே இது வந்து அண்ணன் நெடுமாறனும் கவிஞர் காசி ஆனந்தனும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பொறுப்பு இல்லாதவர்கள் அல்ல, பொறுப்புள்ளவர்கள், வாழ்க்கையவே ஈழத்தமிழர்களுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்கள் அப்படி சொல்லியிருக்கும்போது எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் வந்து ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காலத்தில் அலைஞ்ச மாதிரி இரவு பகலாக அலைகிறாரு, தமிழில் பேசுகிற மாதிரி ஆங்கிலத்திலையும் பேசுகிறாரு. இப்போ டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்தது, அதில் போய் பேசி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்தார். நல்ல திறமை இருக்குது, பேசுகிறாரு. நான் உடல்நலம் இல்லாமல் கோவிட் வந்து கொரோனா வந்து நான் வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலைமை வந்தபோது எனக்கே தெரியாமல் இழவு வீடுகள், இழப்பு வீடுகள், கல்யாணங்கள் இதுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அவரை பிடிச்சி கொண்டு போனாங்க. அவர் முதலிலே ஆர்வம் இல்லை, ஆனால் அங்கே போய் அங்கங்கே கட்சி தொண்டர்கள் படுகிற கஷ்டம், அவங்க எவ்வளவு நம்பிக்கை கட்சி தலைமை மேலே வச்சுருக்காங்கங்கிறத பார்த்து அவர் மனதிலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால இடைவிடாமல் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது சொல்ல முடியாது. அது அவங்க அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, அது நான் எப்படி சொல்ல முடியும்? உணவு தயாராக இருக்கு. நான் 12:30 ஆக்குனதே எதுக்காகனா சாப்பாடு வர லேட் ஆகுதுன்னு நீங்கள் புறப்பட்டு போயிடக்கூடாதுன்னு, இல்லைன்னா 11 மணிக்கு வைக்க வேண்டிய பேட்டி இது. எல்லாரும் தயவு பண்ணி சாப்பிட வந்துடுங்க, உங்களை நம்பித்தான் செஞ்சுருக்கோம். அசைவத்தில் மேலே இருக்கிறது அசைவமா சைவமானு செக்கப் பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? ரெண்டும் இருக்கு. சைவமாக இருக்கும்போது ஹெல்த்தியாக தான் இருந்தேன். விடுதலை புலிகள் பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் முட்டை கூட சாப்பிடல, அசைவம் எதுவுமே சாப்பிடல. அவங்க பட்டினி கிடக்கிறாங்க, நம்ம சௌரியமாக சாப்பிடக்கூடாதுன்னு 1.5 ஆண்டு காலம் நான் சைவனாகவே இருந்தேன். அதனால் அப்படியும் இருக்க முடியும் என்னால். ஆனால் இன்றைக்கி அசைவம் வச்சுருக்கோம். நிறைய பேர் நீங்கள் திரண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் கைகூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.